இப்போ நம்ம பார்க்க போகிறது கட் ஆஃப், எந்த கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜ் டான்சென்ட்டில் கிடைக்குன்றது. ஃபஸ்ட்டு பர்சன், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பர்சன் 2022 அசோக் குமார்னு ஒருத்தர் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா. அவர் என்ன என்ன காலேஜ் எடுத்திருக்காரு, காலேஜ் கோடு 1 இருக்குது. அவரோட கம்யூனிட்டி எம்பிசி, அவரோட கம்யூனிட்டி பற்றி நம்ம கேர் பண்ண தேவையில்லை. ஏன்னாக்கா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும், ஓசியாக இருந்தாலும், பிசியாக இருந்தாலும், எம்பிசியாக இருந்தாலும், அவங்களுக்கு நினச்ச சீட் கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் ரேங்க் அவர் தான் எடுத்திருக்காரு. அவர் எடுத்திருக்கிறது காலேஜ் கோடு 1. அந்த காலேஜ் என்ன, இப்போ நான் என்ன சொல்ல வரேனாக்கா, என்னென்ன காலேஜ்லாம் பீப்புள் எடுக்கிறாங்க, ஃபஸ்ட்டு 10 ஆப்ஷன்ஸ் எம்சிஏல என்னென்ன காலேஜ் எடுக்கிறாங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்டு 7 ஆப்ஷன்ஸ் என்னென்ன காலேஜ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான காலேஜஸ்ஸை. இது இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு காலேஜ் நல்ல காலேஜ், இது ரொம்ப நல்ல ரேங்க் அப்படின்னு நான் சொல்கிறத விட, 2022 லாஸ்ட் வருஷத்தில் இத்தனை பேர் இந்த காலேஜ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க வைக்கும். ஏன்னாக்கா இந்த காலேஜ் இவ்வளோ பேர் எடுக்கிறாங்கன்னாக்கா அந்த காலேஜ் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு தானே அர்த்தம். ஃபஸ்ட் ரேங்க் பாருங்கள், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களும் என்ன காலேஜ் எடுத்திருக்காங்க, பிரதீப் 99.987% பர்சன்டைல் தான் இது, அது மார்க் கிடையாது. இந்த பர்சன்டைலுக்கு என்ன மார்க்கு அப்படின்றத பற்றி நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, 99.987% ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க எம்பிசி கம்யூனிட்டி, அன்னாடிச்சு எடுத்துருக்காங்க. செகண்டு 5008. கவனிச்சு பார்த்தீங்கன்னா மொதல் 10 ரேங்க்கில் எல்லாமே என்னென்ன காலேஜ், இந்த 350 வந்து ஆடு, இதை அப்புறம் சொல்கிறேன் நான். 350 என்ன காலேஜ்ன்றது, அதிகமான பேர் எடுத்துருக்காங்க. சில சமயம் வந்து ஒரு காலேஜ் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு காலேஜ் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க, நல்ல மார்க் எடுத்திருந்தால் கூட வீட்டுக்கு பக்கத்தில் படிக்கணும்னு நினச்சி. ஸோ அந்த காலேஜ் நம்ம கால்குலேஷனில் எடுத்துக்கூடாது. நம்ம கால்குலேஷன் எடுத்துக்க வேண்டிய காலேஜ் டாப் 10 காலேஜஸ் என்னென்னாக்கா எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள், பிரதீப், சாமுவேல், தினேஷ்குமார், மணிகண்டன், ஹரிஷங்கர், இவங்க தான் ஃபஸ்ட்டு 5 ரேங்க்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் மேக்ஸிமம் எல்லாருமே 1 என்ற நம்பர் ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் தெரியும், அது அண்ணா யூனிவர்சிட்டி. இப்போ பாருங்கள், இந்த காலேஜ் என்னென்ன காலேஜ் என்னென்ன நம்பர் சொல்லி சொல்கிறேன், இதை பார்த்துக்கோங்க. எம்சிஏல நிறைய பேர் இந்த லிஸ்ட் எடுத்து, இந்த லிஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன், யார் யார் வேணுமோ அவங்களாம் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் எப்படின்னாக்கா, நம்பர் 1 அண்ணா யூனிவர்சிட்டி, 5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 2006 பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக். இந்த 3 காலேஜ்லாம் டாப் 3 காலேஜ்னு சொல்லுவோம். இந்த கோட்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மார்க் ஷீட் பாருங்களேன், 5008 எடுத்திருக்காரா, தியாகராஜ் காலேஜ் எடுத்திருக்காரு செகண்ட் ரேங்கு. அடுத்து 4 பேர் திரும்ப அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்திருக்காங்க. 1ESன்றது அண்ணா யூனிவர்சிட்டி தான், அண்ணா யூனிவர்சிட்டிலே செல்ஃப் ஃபினான்ஸ். 350 விட்டுருங்க, டப்ரேஷன், திரும்பி 1 தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேர் 2006 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 500 எடுக்கல. காம்படிஷன் யாருக்கு யாருக்கு போய்ட்டுருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் பிஹெச்டி டெக்குக்கும் தான். நிறைய பேர் வந்து பிஹெச்டி டெக்கில் எடுக்கிறாங்க. மொதல் 31 ரேங்கில் 2 பேர் தான் வந்து தியாகராஜர் காலேஜ் எடுத்திருக்காங்க. ஒரு எத்தனை பேர், 7 பேர், 2, 3, 4, 5, 6 பேர் வந்து பிஹெச்டி டெக் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் 350 எடுத்திருக்காரு. மிச்சம் இருக்க 24 பேர் அண்ணா யூனிவர்சிட்டி தான் இன்றைக்கும் எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ க்வெஸ்சன் பண்ணுறாங்க, பிஹெச்டி டெக் பெஸ்ட்டாக இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்குறாங்க. எப்படி பார்த்தாலுமே டாப் 30 25 பீப்புள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் இன்னும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து கூட பாருங்கள், இப்போ போக கொஞ்சம் மைண்ட் மாறும். 2006 350 வந்து பாருங்கள் திரும்பியும். இப்போ 2 தடவை இந்த அட்டம் வந்துருச்சு இல்லையா, 350. அப்போ நம்ம இந்த காலேஜை கட்டாயமாக நோட் பண்ணி வைக்கணும், ஏன் இது எவ்வளோ பேர் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் கூட நல்ல காலேஜஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நிமிஷம், ஓகே, அப்படியே பார்த்துட்டு அந்த லிஸ்ட்டை. எந்த நம்பர் உங்களுக்கு அடி அதிகமாக படுது, 1, 2006, 2006, 5008, இதுதான். இது இல்லாமல் வேறு நம்பரே வரல. எத்தனை ரேங்க் வரைக்கும், இது எத்தனை வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டே வருது பாருங்களேன். 1, இது ரேங்க் பாருங்கள், இந்த பக்கம் இருக்குது 76, இந்த பக்கம் இருக்குது ரேங்கா, ரேங்க் ரேங்க்கு எப்படி மாறுது, 1, 2, 3, 4, 5, 6. இங்கே பாருங்கள், ரேங்கில் இந்த 500% இல்லை. ஏன் இல்லை, தெர் மஸ்ட் பி சம் ரீசன்ல, 5, 8 இல்லை. ஸோ இந்த ரேங்கில் இப்போ பார்த்துட்டே வாங்க, எந்த ரேங்க் வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தாக்கா 98% இதில் கிடைக்குது, பிசி முஸ்லீமுக்கு கிடைக்குது. அப்படியே போய்ட்டே இருங்க, 101 ரேங்க் வரைக்கும், 101 ரேங்க் எம்பிசி இவங்க இந்த போயிடுச்சு. 1ES இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 97.947%. இந்த பர்சன்டைல்ன்றது என்னன்னாக்கா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்பியர் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு. நீங்கள் நினச்சிக்காதீங்க 98 மார்க் எடுக்கணுமா, 97 மார்க் எடுக்கணும்னு நினச்சிக்காதீங்க, அது மாதிரிலாம் கிடையாது. இந்த 97 கடைசி மார்க்குக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய மார்க் வந்து 47 எடுத்தாலே அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சிரும். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பேருக்கு தெரியல. இது 100க்கு 47 தான் எடுக்கணும் யூஜி டிகிரியில்,
நீங்கள் எடுக்கிற மார்க்லாம் கணக்கில் வராது. மினிமம் ஸ்கோர் குவாலிஃபிகேஷன் 45-55 சம்திங், அது செக் பண்ணிக்கோங்க. பட் 97.947% லாஸ்ட் பர்சன்டேல் பாருங்கள், இப்போ கூட கிடச்சிட்ருக்கு. இந்த பர்சன்டேல் எதை மீன் பண்ணுதுனாக்கா, நீங்கள் எடுக்கிற 47 மார்க்ஸை தான் சொல்லுது. இந்த 47 மார்க் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு இப்பயும் கூட அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்க சான்ஸ். இங்கே பாருங்கள் எம்பிசிக்கு பாருங்கள், சப்போஸ் நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டி சேர்ந்து ஆளாக இருந்தாக்கா 97.0749 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. 96 அவங்களும் கிடைக்கும். சஞ்சீவ்குமார் கிடச்சிருக்கா, வினோத்குமாருக்கு 96.929 கிடச்சிருக்கு. இப்படியே நீங்கள் பார்த்துட்டே போங்க. எந்த இதில் முடியுதோ, இப்போ 145 ரேங்க், 145 ரேங்கில் இருந்தால் கூட நீங்கள் எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்குது. ஸோ 145 ரேங்க்கு என்ன மார்க் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுதான் நம்ம க்வெஸ்சன். இதுதான் நான் 46-47 சொல்கிறேன். நீங்கள் 47 ஃபஸ்ட் மார்க் வந்து நீங்கள் 67 எடுத்துருக்கலாம், 62 எடுத்துருக்கலாம், அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. கட் ஆஃபில் கடைசி மார்க் என்னன்னு தான் பார்க்கணும். 47.45 இருக்குது. இப்போ இந்த 47.45 இருந்தாக்கா உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட இதுதான் வரும். லாஸ்ட் மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் 97-47 வந்துடும். இப்போ 96னாக்கா இன்னும் நீங்கள் மார்க் கம்மியாக வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னாக்கா 44-43 அது வரைக்கும் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. எங்கள் காலத்தில் 38 எடுத்தவங்களுக்கே வந்து எம்பிசியில் சீட் கிடச்சிருந்துச்சு, 39 கூட பிசியில் கிடச்சிட்ருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் காம்படிஷன் அதிகமானதால் 46-47 சொல்லிட்டு மார்க் போயிட்டுருக்கு. சரி ஓகே, இந்த காலேஜஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சா போதும், அதை செல்ஃப் ஃபைனான்ஸு இல்லை ஈவினிங் காலேஜ். நிறைய பேர் கிட்ட சொல்கிறாங்க ஈவினிங் காலேஜ் சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சா கண்ணை மட்டும் போயிருங்க, ஏன்னா பிளேஸ்மெண்ட் அவ்வளோ பிளேஸ்மெண்ட் இருக்கும், கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு சேலரியும் இருக்கும். டாப் 3 காலேஜஸ் மட்டும்தான் இது சுச்சுவேஷன் நான் சொல்கிறதெல்லாம். ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ எஸ்சி கம்யூனிட்டிக்கு கீழே வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வரும். இங்கே வரைக்கும் வந்து பாருங்கள், 95% இருந்தால் கூட வருது, ரேங்க் 180 இருக்காங்க. சரி, எது வரைக்கும் நல்ல ரேங்க், டாப் 3 காலேஜ் கிடைக்கணும்னா எது வரைக்கும் பார்க்கணும்? நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா 508 இதெல்லாம் முடிஞ்சு அடுத்து என்னென்ன காலேஜில் ஆரம்பிக்குது. சப்போஸ் இந்த டாப் 3 காலேஜ் கிடைக்கலன்னா அடுத்து 4 காலேஜ் நல்ல காலேஜ் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கூட இந்த ரேங்கை பாருங்கள். இங்கே இன்னொரு லிஸ்ட் இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில் வேக்கன்ட் பொசிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இனிஷியல் சீட் ஆஃபரிங். இதில் போய் அடிச்சுனாக்கா, இப்போ அங்கே ஒரு நம்பர் இருக்குனாக்கா 2007 இருந்துச்சா காலேஜு, அதை அடிச்சு நான் வந்துடும். அப்போ நம்ம ஒரு காலேஜ் பார்த்தோமே 350 ஒரு நம்பர் யாரோ எடுத்திருந்தாங்க, அது என்ன காலேஜ்னு எனக்கும் தெரில, பார்க்கலாம். 350 காமராஜ் காலேஜ்னு சொல்லி தூத்துக்குடியில் இருக்குது. அது ஏன் 8-3 பேர் எடுக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு, அவ்வளோ பிளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. அதில் வெறும் அந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும், அதுக்காக அவங்க எடுக்கிறாங்களான்னு தெரில. ஆனால் ரொம்ப கம்மியான பிளேஸ்மெண்ட்டு. அது வந்து இப்போ நம்ம கம்பேர் பண்ணுற காலேஜஸ்க்கும் அந்த காலேஜுக்குமான ஸ்டாண்டர்டு சம்மந்தமே இல்லாத ஸ்டாண்டர்ட். அந்த காலேஜ் எடுக்காதீங்க, 350 ஆகிடும். ஐ வில் நாட் சஜஸ்ட் இட். ஒரு பர்டிகுலர் ரீசன் எதுவும் இல்லைனாக்கா காமராஜ் காலேஜ் எடுக்காதீங்க, 350 அதான் சொல்கிறேன் அபரேஷன் சொல்லி. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் எடுக்கணுன்றதுக்கு ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்காக ஒரு சின்ன லிஸ்ட் வச்சுருக்கேன், இந்த 7 காலேஜோட லிஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அதுதான் கோடு கூட லெஃப்ட்டில் கொடுத்துருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி. செகண்ட் வந்து பிஹெசி காலேஜ் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தியாகராஜா நல்லாயிருக்கு, நிறைய பேருக்கு தெரியல தியாகராஜா காலேஜோட வேல்யூ என்னன்னு சொல்லி, அதோட கேம்பஸ் எப்படி பிளேஸ்மெண்ட் என்னன்றது வெளியாளங்களுக்கு தெரியல. மதுரைனா பயப்படுறாங்க. பட் பெங்களூரில் இருக்க அலையன்ஸ் காலேஜில் கிடைக்கிற எம்பிஏவை விட குவாலிட்டியான எம்பிஏ தியாகராஜ் காலேஜில் கிடைக்கும். ஸோ இந்த 3 காலேஜில் எந்த காலேஜ் கிடைச்சாலும் கண்ணை மூடிட்டு ஜாயின் பண்ணிடும். தியாகராஜா, அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்சி காலேஜ், இந்த 3 இந்த 3 காலேஜோட கோடு தான் 1508-2006 இந்த காலேஜ். சரி, இது அடுத்து 4 காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதிக பேர் எடுத்திருக்க காலேஜ் 20. இந்த முக்கியமான இன்னொரு விஷயம், பிஹெசி காலேஜ் ஆஃப் டெக்லேயும் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் ஈவினிங் காலேஜும் இருக்குது. ஸோ 60-60-120 சீட்ஸ் கிடைக்கும். தியாகராஜில் டே ஸ்காலர் மட்டும் தான், ஃபுல் டே கிளாஸ் தான் இருக்குது. ஸோ 60 சீட்ஸ் தான் இருக்கும் மொத்தம் இந்த 3 காலேஜ். இதுதான் டாப் 3 காலேஜ். இந்த 3 காலேஜ் எந்த கிடைச்சாலும் உங்கள் சொத்தை விற்றுட்டு கூட போய் சேரலாம். உங்கள் ப்ராப்பர்ட்டி ஊரில் இருக்க இது எல்லாத்தையும் விற்றுட்டு கூட இந்த 3 காலேஜில் சீட் கிடச்சா மட்டும் போய் சேரலாம். அப்படிப்பட்ட காலேஜ் இது. இது நீங்கள் 12th முடிச்சுட்டு இந்த காலேஜில் போக முடியும்னு சொல்லிட்டு கற்பனை கூட பண்ண முடியாது, ஏன்னா 1190-1188 இவ்வளோ மார்க் இருந்தால் மட்டும் தான் இந்த காலேஜ் போக முடியும். யூஜி டிகிரி படிச்சுட்டு போகிறதால உங்களுக்கு காம்படிஷன் 90% காம்படிஷன் இன்ஜினியரிங் போயிட்டதால் உங்களுக்கு இந்த சீட் கிடைக்கிது. இதுதான் விஷயம். இந்த 3 காலேஜ் இதை வச்சுக்கோங்க. 4th ரேங்க் இப்போ பாருங்கள், இந்த 3 காலேஜ் கிடைக்கலனாக்கா உற்றுமா வேறு காலேஜ் சேரக்கூடாதுன்னு அப்படிலாம் இல்லை. டாப் 10 காலேஜஸ் சூப்பர் காலேஜ் நான் கன்ஃபார்ம் பண்ண காலேஜஸ் மட்டும் இல்லை கொடுத்துருக்கேன். அடுத்து சிஐடி 4th காலேஜ் 2007 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2007 நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஏன் 2007 எடுக்கிறாங்கன்னா சிஐடி. இந்த சிஐடி காலேஜ் எதுக்கு ஆரம்பிச்சு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா
ஐஐடிக்கு கிட்டத்தட்ட போட்டியாக நம்ம கோயம்புத்தூரில் அந்த குவாலிட்டியில் ஒரு காலேஜ் கொண்டு வரணும்னு ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டாப் த்ரீ இல்லைனா ஃபோர்த்து சாய்ஸ் இந்த கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜாக இருக்கணும். அதுக்கப்புறம் பிஹெச்சி காலேஜ்லேயே பிஹெச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. இது நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். 391 நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிடி கேசிடினாங்க. பொதுவாகவே இந்த பேர்லாம் நான் அந்த காலத்துலேயும் கேள்விப்பட்டிருக்கேன். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், மெஃப்கோ, கேசிடி, இந்த காலேஜ்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். இந்த காலேஜஸில் அஞ்சாறு காலேஜஸில் எந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜ்னு நம்ம தெரியல. ஆனால் இப்போ நம்ம இப்போ பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் எடுத்திருக்க 2712 நிறைய பேர் ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. அப்போ 2712 நிறைய பேர் எடுத்திருக்காங்கன்னா இவ்வளோ பேர் எடுக்கிறாங்கனால அதுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசன்ட் இயர்ஸில் லாஸ்ட் 5 இயர்ஸில் இதுக்கான வேல்யூ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 2712 நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு லிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன், இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த பிசியில் லாஸ்ட் ரேங்க் என்னென்னு பாருங்கள். இப்போ 256 கேசிடி காலேஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த 2712 இப்போ பாருங்கள் 263 ரேங்க் வரைக்கும் இந்த 2712 கிடைக்குது பிசியில். 2712 குமரகுரு 2712 பார்த்துட்டே இருங்க, இது வரைக்கும் வருது. நீங்கள் பாருங்கள் இங்கே 2712 யார் வாங்கியிருக்கா? கிஷோர் குமார் வாங்கியிருக்காரு. ஜாய்சன் ஜபதுரை அவரும் 2712. அப்போ 2712 லாஸ்ட் ரேங்க். இது இதுக்கு லாஸ்ட்டில் இன்னொரு லிஸ்ட் கூட கொடுத்துருக்காங்க, அந்த லிஸ்ட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம். இதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குன்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் எடுக்கிறாங்க, எத்தனை காலேஜ். இப்போ 5 காலேஜ் எடுக்கிறாங்கன்னா தியாகராஜாவும் மூணுமே டாப் 3 காலேஜ் தான். மூணில் அதிக பேர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் எதை விரும்புகிறாங்க, பிஹெச்சி விரும்புகிறாங்களா இல்லை தியாகராஜா சூஸ் பண்ணுறாங்களா, இந்த டிசிஷன் எடுக்கவும் இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த லிஸ்ட்டை நீங்கள் சொந்தமாகவே பார்த்து லாஸ்ட் மார்க் என்ன, எத்தனை பேர் பிசியில் எப்படிலாம் வருது, இந்த பர்சன்டேஜ்லாம் பார்த்துக்காங்க. இந்த பர்சன்டேஜுக்கு என்னென்ன மார்க்லாம் வருன்றத எங்கே எந்த ஒரு பப்ளிக் சேனல்ஸ்லையும் உங்களுக்கு கிடைக்காது, எந்த யூடியூப்லேயோ இல்லை எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா இந்த டேட்டாவை அண்ணா யூனிவர்சிட்டி யாருக்கும் ரிலீஸ் பண்ணுறதில்லை, ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ட்டையும் கேட்டு தான் வாங்கணும். இதை ஒரு அசியூம் பண்ணி ஒரு நம்மளாக ஒரு மார்க் சொல்லலாம், கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 47 மார்க் வரைக்கும் எடுக்கிறவங்களுக்கு அந்த 97% வருது பிசி கம்யூனிட்டிக்கு. 47.4 வரைக்கும் வந்தாக்கா அவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்க சான்ஸ் இருக்குது. இது எக்ஸாமோட டஃப்னஸை பொறுத்து குறையவோ கூடவோ அதிகமாக இருக்கும். 2 மார்க் 3 மார்க் கம்மியாகும், இல்லைனா 2 மார்க் 3 மார்க் அதிகமாகும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வருமே தவிர இந்த 47.4 தான் மேஜிக் நம்பர். இதுதான் பர்சன்டேஜ் எப்போ இருந்தாலும் அதே தான் இருக்க போகுது. 97.4 அந்த 97.4 தான். நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா உங்கள் ஸ்கோர் கார்டு வந்தோன்னா 150 ரேங்க்குள்ளே இருந்தாக்கா நீங்கள் இந்த 97.4% போய் பார்த்தீங்கன்னா அந்த 97.4% எங்கே இருக்குன்னாக்கா 150 ரேங்க். பாருங்கள் பர்சன்டேஜ் பார்த்துட்டுருக்கீங்களா, 97.ஓகே 100 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 100 வரைக்கும் இருக்குனாக்கா எத்தனை வரைக்கும் போகுது? 100 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு சீட் கிடைக்குது. எதுலனாக்கா அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்குது. செகண்டு இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசி கட் ஆஃப் இப்படியே போங்க, 200 வரைக்கும் உங்களுக்கு இந்த 3 காலேஜில் இது கிடைக்குது. இந்த 200 வரணுன்னாக்கா ரேங்க்குள்ளே வரணுன்னா என்ன மார்க் இருக்கணும், 44 இருக்கணும். 44க்குள்ளே இருந்து நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு இந்த 3 காலேஜில் ஒன்று கிடச்சிடும். சப்போஸ் நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்கனாக்கா 42-41 இருந்தாலே கூட உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிரும். எஸ்சினாக்கா ஒரு 3-4 மார்க் கிடைக்கும். இதை நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிசி முஸ்லீம் ரேண்டமாக வருது, ஏன்னா பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தான் அலாட் பண்ணுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹையஸ்ட்டாக கட் ஆஃப் தான் தேவைப்படும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிசி எம்பிசியை விட எல்லாத்த விட பிசி முஸ்லீம் கட் ஆஃப் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு பையன் மட்டும் பிரில்லியண்ட்டாக இருந்திருப்பான், பயங்கரமாக ஒரு 4-5 பசங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4-5 ரேங்க்கில் வந்து நம்ம கம்யூனிட்டி பெரிய லெவலில் இம்பாக்ட் இருக்காது. நீங்கள் ஒரு 10 ரேங்க் 5 ரேங்க் தாண்டதுக்கப்புறம் தான் அது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ நீங்கள் டஃப் காம்படிஷன் தான் கொடுத்தா ஆகும் பிசி முஸ்லீம் கேட்டகரியில் செலக்ட் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த கேசிடி 200 ரேங்க் 300 ரேங்க் வர்றப்ப கேசிடி வரைக்கும் கிடைக்கிறதுலாம் பிசி முஸ்லீமுக்கு நிறைய பாசிபிலிட்டி நிறைய சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ஆர்டர் ஆஃப் ரேங்கிங். இதுதான் இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடச்சிடும். ஒன்றும் புரியலாம் கேளுங்க. இந்த பர்சன்டேஜ் முக்கியம் கிடையாது. பர்சன்டேஜ் ஏன் முக்கியம், பர்சன்டேஜ்ன்றதும் ரேங்க்குன்றதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த பர்சன்டேஜ் ஒரு விஷயமே தேவையே கிடையாது. 227 ரேங்க் வரைக்கும் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்க எதுக்கு இந்த பர்சன்டேஜ் ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னே தெரில நமக்கு. சரி ஓகே, பர்சன்டேஜ் ரேங்க்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். இது தலையிலாக இருக்கும். ரேங்க்கில் ஃபஸ்ட் ரேங்க்னா முக்கியம்னாங்க, பர்சன்டேஜில் அதிக மார்க் இருக்கணும். பர்சன்டேஜ்ன்றது மார்க் கிடையாது, திரும்பியும் சொல்லிட்டேன். அப்போ எவ்வளோ சார் மார்க் எடுக்கணும் ஃபைனலாக உங்கள் கொஸ்டின் இதாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ மார்க், தியாகராஜாக்கு எவ்வளோ மார்க், பிஹெச்சிக்கு. சேஃபர் சைடு 50 எடுக்கிறது நல்லது. மினிமமாக 47.4-47.2 இந்த அளவுக்கு போகிற மார்க்காக எடுத்து வச்சுக்கணும். இது எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த காலேஜஸ் கிடச்சிரும். ஒரு சின்ன அது இல்லாமல் நிறைய பேர் ஸ்கோர் கார்டு எடுத்து வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு படிக்கிறவங்க அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்டிங்கனாக்கா அவங்க இன்னும் டீட்டெயில் கூட சொல்லுவாங்க.
எம்பிஏக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபது ஸ்கோர் கிடச்சிச்சு. 26 மார்க்குக்கு வந்து 87 பர்சன்டில் இருக்குது. அப்புறம் பாருங்களேன், எம்பிஏ ரொம்ப கஷ்டம், எம்சிஏ விட அதிக மார்க் இருக்கும் கட் ஆஃப்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அதுலேயே 26 மார்க்குக்கு 87%. இப்போ 87%ன்றது எந்த காலேஜ், எந்த காலேஜ்? 87 அப்படியே பாருங்களேன். ஸோ 400-500 ரேங்க்குள்ள இன்னும் கூட 271 கிடச்சிட்ருக்கு பாருங்கள் எம்பிசிக்கு. ஓகேவா, 271 தெரில, 271 கூட எம்பிசி கட் ஆஃபில் கிடைக்கிது. ஸோ 26 மார்க் எடுத்தது கூட நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா நல்ல காலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கேசிடி காலேஜ்லேயே சீட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. தனிப்பட்ட முறையில் மேனேஜ்மெண்ட்டில் போனால் 700,000 லஞ்சம் கட்டணும். பிஹெசி காலேஜ் இந்த எக்ஸாமில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு 700,000 மிச்சமாகும். வெறும் ஃபீஸ் மூலம் பணம் மட்டும் வெளிநாடு போகிறது எல்லாமே சேர்த்து எம்பிஏ படிக்கிறதுக்கு 400,000 ஆகும். அது இல்லாமல் 700,000 லஞ்சம் மாதிரி தான் அது. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் 1,100,000 கட்ட சொல்லுவாங்க. ஆனால் இந்த மார்க் எடுத்துகிட்டு போனீங்கனாக்கா இந்த 700,000 கம்மி பண்ணலாம். இதுதான் இந்த மார்க். 28 மார்க்காக இருந்தாலும் சரி, 30 மார்க்காக இருந்தாலும் சரி, அதுவே நல்ல மார்க் தான். நிறைய பேர் வந்து 46 மார்க் எடுக்க முடியல. நான் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க முடியல, அப்போ எனக்கு இந்த முதல் 3 காலேஜ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மைண்டு போயிடுறாங்க. எம்பிஏவை பொறுத்த வரைக்கும் டாப் 3 காலேஜில் மட்டும்தான் சேரணும். இல்லைனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச எஸ்எஸ்என் கேசிடி நல்லா உங்களுக்கு உள்ளே தெரியுதுன்னா கற்பகம் ஒரு காலேஜ் நல்லா இருக்குன்றாங்க எம்பிஏ. அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் அந்த காலேஜில் சேரலாம். ஆனால் எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் 10 காலேஜ் வரைக்கும் நல்ல காலேஜ் தான். அந்த டாப் 3 காலேஜில் போகிறது நல்லது. அப்படி இல்லைன்னா கூட எஸ்எஸ்என் சூப்பர் காலேஜ். எஸ்எஸ்என் நம்ம ஒன்றும் கணக்கு கால்குலேஷன் எடுத்துக்கலையே. பாருங்கள், இந்த லிஸ்ட்லேயே கூட நான் எஸ்எஸ்என்னே ஒன்றும் போடல. எஸ்எஸ்என் எவ்வளோ பெரிய காலேஜ், இன்னும் கூட எஸ்எஸ்என் நல்ல காலேஜ் இருக்குது. கொங்கு இந்தியன் காலேஜ்லாம் ஓரளவு நல்ல காலேஜ் தான். ஓகேவா, ஜிசிடியில் எம்சிஏ இருக்கான்னு தெரில எனக்கு. ஸோ இது மாதிரி காலேஜஸ்லாம் எடுங்க. ஒரு 105 காலேஜ் எடுக்கலாம். பனிமலர்லாம் அந்த காலத்தில் நல்ல காலேஜ்னாங்க. இப்போ எனக்கு தெரியல பனிமலர் சாயரம்லாம் ஓரளவு நல்ல காலேஜ்னு கேள்விப்பட்ட காலேஜ் தான். இதுக்கு மேலே கொஞ்சம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 2-3 காலேஜ் இந்த எல்லாமே கொங்கு பெல்ட்டில் தான் இருக்கும் இந்த காலேஜஸ்லாம். அந்த காலேஜஸ்லாம் பாருங்கள் நான் சொல்கிறேன். அதாவது முக்கியமாக எஸ்எஸ்என் டைம் பார்க்கணும். ஏன்னா எஸ்எஸ்என் ரொம்ப முக்கியமான காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜ். அது ஏன் எடுக்கல, பசங்க ஏன் எடுக்காமல் இருக்காங்கன்னு நமக்கு தெரில. ஸோ எம்சிஏ பொறுத்தவரை எனக்கு கூட பார்ப்போம். எஸ்எஸ்என் எப்படி பண்ணுறது? சிவ்நாடாரா? ஷிவ், ஓகே சார், இதில் பார்த்துட்ருக்கேண்ணா. காலேஜ் பார்ப்போம். எம்சிஏ இனிஷியல் ஷீட் சிவ்நாடார் வரல. எஸ்எஸ்என் எஸ்எஸ்என் சரி, சர்ச் பண்ணி பார்ப்போம் எஸ்எஸ்என் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் நெட்டை தேடி பார்த்தா கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் முக்கியமான காலேஜ். எஸ்எஸ்எல்ல எம்பிஏ இருந்தாலும் சரி, எம்சிஏ இருந்தாலும் சரி, அந்த காலேஜஸும் ரொம்ப நல்ல காலேஜ். இதில் டாப் 3 காலேஜில் போனால் என்ன அட்வான்டேஜ்னா, அதில் உங்களுக்கு ஃபீஸ் உங்களால் என்னால் கட்ட முடியல. நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, என்னால் டிரான்ஸ்லேட் பணம் கட்டவே காசு இல்லை, என்ன போய் படிக்க சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் 1 ரூபா கூட பணம் செலவு பண்ண தேவையில்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில் சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த இனிஷியலாக ஒரு 5,000 ரூபா கட்டணும் கவுன்சிலிங்க்கு. அது கட்டினதுக்கப்புறம் உள்ளே போனால் அங்கே இருக்க பேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த காலேஜஸில் பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம். பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம்னாக்கா மினிமம் 50. இதுக்கு மேலே நான் டீட்டெயில்ஸ் சொன்னோன்னாக்கா அது உங்களால் நம்புற மாதிரி இருக்காது அந்த டீட்டெயில்ஸ்லாம். அதனால் அந்த டீட்டெயில்ஸ் நீங்களே போய் சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும், மினிமம் சாலரி 50,000 கிடைக்கும் இந்த 3 காலேஜஸில் மட்டும் நான் சொல்கிறேன். தியாகராஜா, பிஹெச், அண்ணாணி சீட்டில். ஸோ இந்த காலேஜில் ஈஸியாக லோன் வாங்கிடலாம். இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடச்சா. ஸோ நீங்கள் மொத்தம் செலவு பண்ண போகிற அமௌண்ட்டே இந்த எக்ஸாமுக்கு எழுதுகிற 1,000 இல்லை எங்கேயா படிக்கிறது இல்லை இந்த 5,000 கவுன்சிலிங் போகிற 5,000 இனிஷியல் செலவு ஒரு 15,000-25,000 இருக்கும். அந்த அமௌண்ட்டு தான் போடுவீங்க. அதில் கூட நீங்கள் வந்து பேங்க்கில் கிளைம் பண்ணுறப்ப கிளைம் பண்ணிக்கலாம். உங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிக்கலாம். டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கேட்டு ஒரு 4-4.5 லட்சம் சொல்லிட்டு அண்ணாணி சீட்டில் கொடுத்துருவாங்க. உள்ளே பேங்க் இருக்கும், அவங்களுக்கு ஷூரிட்டி தேவையில்லை. மற்றபடி வெளில போனீங்கன்னா நீங்கள் அவங்க கேள்வி வேணும் இவங்க கேள்வி வேணும்லாம் கேட்குறாங்க இல்லையா. இப்போ நீங்கள் 20 இயர்ஸ் வந்ததால் உங்களுக்கு ஷூரிட்டி கேள்வி எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்களே போய் அப்ளை பண்ணி நான் எனக்கு அண்ணா சீட் கிடைச்சது அட்மிஷன் போட்டுவிட்டு அந்த சீட்டை கொண்டு போய் காமிச்சிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வச்சு வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன சொல்கிறேன்னாக்கா, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணமாக சொல்ல முடியாது. எம்பிஏ படிக்காததுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்க வரீங்கன்னாக்கா அதுக்கு பேமெண்ட் ஃபுல்லாகவே பேங்கே கொடுக்க ரெடியாக இருக்குது. எல்லா பேங்க்கும் ரெடியாக இருக்குது. இப்போ மற்ற பேங்க்கில் நீங்கள் எஜுகேஷன் லோன் போனீங்கன்னாக்கா அது உங்களை அலைய வைப்பாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சாலோ இல்லை பிஹெசியில் கிடச்சாலோ அவங்களா கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஏன்னாக்கா அது வந்து கரெக்டாக ரிட்டன் வர போகிற பணம். நீங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து போயிடுவீங்க இல்லையா பெரிய காலேஜஸில். இந்த காலேஜில் படித்து பிளேஸ்மெண்ட் கிடைக்காம தான் ஆளு கிடையாது. கட்டாயம் காலேஜ் படிப்பு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நான், கஷ்டமாக இருக்கும்.
நமக்கு வர தகவல் என்னென்னாக்கா பிஹெச்டி டெக்கில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறாங்க. கம்பேர்ட் டு அண்ணா யூனிவர்சிட்டி கூட சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே பீப்புள் வந்து க்ரேசி அபவுட் அண்ணா யூனிவர்சிட்டி, அது வந்து மாற்ற முடியாது. நம்ம சொந்தமாக தான் படிச்சுக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி. நீங்களே தயார் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக இருந்தாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி பெஸ்ட்டு. இல்லைனாக்கா நான் உங்களுக்கு கைட்லைன்ஸ்லாம் வேணும், யாராவது கைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஹெச்டி டெக் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன், நீங்கள் உங்களோட சாய்ஸ் எடுத்துக்கீங்கன்னா. நிறைய பேர் 80% பேர் அண்ணா யூனிவர்சிட்டி தான் எடுக்கிறாங்க. இது இல்லாமல் தியாகராஜா மறந்துட வேணாம், இந்த ரெண்டு கிடைக்கலனா கட்டாயம் அட்லீஸ்ட் தேர்ட் அட்டெம்ட் ஆகுது தியாகராஜா தான் இருக்கணும். கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப காலமாக அடிக்கடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறது தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் இருக்கும், மதுரை பிஹெச்டி டெக்குக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர், வர கம்பெனிஸ்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். அது இல்லாமல் எம்சிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 7 காலேஜ் இருக்குது, இந்த சிஐடி, பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், குமாரகுரு, எஸ்எஸ்என், ஒரு 7-8 காலேஜ் இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாத காலேஜ். இந்த காலேஜெலாம் சீட் கிடச்சா யோசிக்காமல் போய் சேர்ந்துடணும். எம்சிஏ பொறுத்த வரைக்கும் நான் இது எம்பிஏக்கு சொல்லலை, எம்பிஏக்கு 3 காலேஜ் தான் சொல்லுவேன். அது தனியாக ஒரு வீடியோ போடுவேன், அந்த வீடியோவில் பார்த்துக்குங்க. எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜஸ் மட்டும்தான், இவ்வளோ தான் இது விஷயம். மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கணுன்னாக்கா 47.4 தான் என்னோடய கணிப்பு. 2 மலையை கிளைய போகலாம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரித்து எங்களை 150 மற்ற அடுத்த காலேஜ்னா 200 வரைக்கும் கிடைக்கும், 200 ரேங்க் வரைக்கும் கிடைக்கும். 200 ரேங்க் வரைக்கும் கிடைக்குதுனாக்கா அப்போ நீங்கள் வந்து ஒரு 40 42 44 உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்து. நான் பிசி கம்யூனிட்டி வச்சு சொல்லிட்டு இருக்கேன், ஓசி கம்யூனிட்டிக்கு கட்டாயம் இதை விட 3-4 மார்க் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், சில சமயம் 5 கூட எக்ஸ்ட்ரா இருக்கும், அது காலங்காலமாக நடந்துட்டுருக்குது. அதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டிக்கு ஒரு 5 கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது, எம்பிசிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. பிசி முஸ்லீம் ரொம்ப வேரி ஆகுது, மேலே போகிறப்ப ரொம்ப கிட்டத்தட்ட அதிகமாகவே இருக்குது பிசியை விட பிசி முஸ்லீமுக்கு. கீழே போக போக அதாவது ஒரு 250-300 ரேங்க்லாம் வர வர நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. எம்பிசிக்கும் எம்பிசியை விட கூட கம்மியான கட் ஆஃப்லேயே பிசி முஸ்லீம் கிடைக்குது. ஸோ இது முஸ்லீம்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரில. 500 ரேங்க்கில் வந்துட்டு இந்த காலேஜஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும். நம்மளாம் நிறைய காலேஜ் பசங்கள்கிட்ட போய் சொல்லியாச்சு, எந்த பசங்களும் அதை காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல. ஓகே, இந்த வீடியோ இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சந்தோஷம். பாய். இப்போ நம்ம பார்க்க போகிறது கட் ஆஃப், எந்த கட் ஆஃப்க்கு